இந்த வீடியோல நம்ம பேசிக் நாட் வந்து எப்படி போடுறதுன்னு பேசிக் நாட் மீன்ஸ் நம்ம வயர் பேஸ்கெட்க்கு போடுற ஒரு அஞ்சு விதமான பேஸ்கெட் வந்து நம்ம எப்படி நார்மலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினு தெரியல அப்படினு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சோ இந்த வீடியோல நான் எல்லா நாட்டுமே தனித்தனியா எப்படி நம்ம பேசிக்கா எப்படி போடணும் அப்படினு இந்த வீடியோல போட போறேன். நம்ம வயர் பேஸ்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிகினர் ஸ்டார்ட் பண்ணணும்னா நார்மல் நாட் பாக்ஸ் நாட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஒரு பாக்ஸ் நாட் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து எல்லாமே வந்து அதோட பேஸ் தான் வந்து எல்லாமே கூடையில் வந்து நம்மளுக்கு நாட்ஸ் வரும். அது ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக கற்றுக்கிட்டோன்னா மற்ற எல்லா நாட்ஸுமே நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கலாம். இதுக்கு நார்மல் பாக்ஸ் நாட் போடுறதுக்கு நான் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன். ரெண்டு ஒயரும் நம்ம வந்து கட்டிங் ஒயர் பண்ணும்போது நம்ம பெரிய பெரிய பேஸ்கெட் கட் பண்ணும்போது இப்படிதான் சமமா மடிச்சு வச்சுக்கணும். ரெண்டு ஒயர் எடுத்தோன்னா சமமா மடிச்சு வச்சுக்கணும். இப்ப நான் துண்டு ஒயர்ல ரெண்டு ஒயர் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு ஒரு ஒயர் வந்து லெஃப்ட் பக்கம் வச்சிருக்கேன், இன்னொரு ஒயர் வந்து ரைட் பக்கம் வச்சிருக்கேன். நம்ம இப்ப என்ன பண்ணணும், நம்ம பேசிக்கா நாட் போடும்போது இந்த ஒயரை இந்த ஒயர் மேல இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த லெஃப்ட்ல இருக்கு இல்லையா, இதுல கீழ்பக்கமா இருக்கிற ஒயர் ராங் சைடு இருக்கு பாருங்க, மேடா இருக்கும், இதை வந்து இப்படி மேல் பக்கமா மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த ஒயிட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இதுல கீழ்பக்கமா இருக்கிற ஒயரை இங்க ஒரு வளையம் மாதிரி இருக்கும் அதுல வந்து இப்படி உள்ள விட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நம்ம பேசிக் நாட் போடுற மெத்தட். இப்ப நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு யூஸ் பண்ணி போடுற பேக்ல வந்து இந்த ஒயிட் ஒயர் தான் ரன்னிங் ஒயர் மாதிரி நம்மளுக்கு இப்படியே போட்டுக்கிட்டே போகணும். இப்போ இந்த ரன்னிங் ஒயர்ல நெக்ஸ்ட் எப்படி ஒயர் ஒன்னு ஜாயின் பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். இன்னொரு ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதுதான் ரன்னிங் ஒயர்னா இந்த ரன்னிங் ஒயரை இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒயரை இது மேல இப்படி வைக்கணும். வச்சுட்டு ரன்னிங் ஒயரை இந்த ஒயர் மேல இப்படி மடிச்சு வச்சுட்டு இந்த ஒயர்ல கீழ்பக்கமா இருக்கிற ஒயரை இந்த ரன்னிங் ஒயர்ல இந்த வளையம் கிரியேட் ஆகிருக்கும் இல்லையா, அதுல இப்படி உள்ள விட்டு நாட்டை டைட் பண்ணிடணும். நம்ம ஒயர் ஜாயின் பண்ணும்போது இந்த மெத்தட்ல தான் நம்ம ஜாயின் பண்ணணும். நார்மல் நாட் போடும்போது இந்த மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம கூட போடணும். இதுதான் பேசிக் நாட், நம்ம ஒயர் கூட போடுறதுக்கு பேசிக் நாட். இப்போ நம்ம சிவன் கண் எப்படி போறதுன்னு பார்க்கலாம். நம்ம சிவன் கண்ணுக்கும் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன். ரெண்டு ஒயரும் ஈக்குவலா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கணும். மஞ்சள் ஒயர் வந்து லெஃப்ட்ல வச்சிருக்கேன், இந்த பிங்க் ஒயர் வந்து ரைட்ல வச்சுட்டு அது மேல இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம நார்மலா பாக்ஸ் நாட் போடுற மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும் சிவன் கண்ணுக்கு. இந்த பிங்க்ல கீழே இருக்க ஒயரை இந்த வளையத்துக்குள்ள விட்டு நாட்டை டைட் பண்ணிடணும். சிவன் கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நார்மல் நாட் தான் போடணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா போடும்போது இதுதான் ரன்னிங் ஒயரா இருக்கும். நம்ம சிவன் கண் போடுறதுக்கு நார்மல் நாட்க்கு இப்படி மடிச்சு வைப்போம் இல்லையா, சிவன் கண் போட என்ன பண்ணணும்னா இப்படி எஸ் மாதிரி இப்படி மடிக்கணும். இப்ப என்ன பண்ணா ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். ஒயர் எடுத்து இப்படி கீழ்பக்கமா இப்படி வச்சுக்கணும். இதுதான் ரன்னிங் ஒயர்னா இதுக்கு கீழே வச்சிருக்கேன்னா ஒயரு. வச்சுட்டு இந்த ஒயர் என் கை நல்லா பாருங்க, இப்படி எஸ் மாதிரி இப்படி மடிக்கணும். மடிச்சு இந்த நம்ம பின் பக்கமா வச்சோம் இல்லையா ஒயர், அதுல கேப்ல இப்படி கொடுத்து இந்த ஒயரை இப்படி டைட்டா இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு இதுல கீழ்பக்கமா இருக்க ஒயரை இங்க லெஃப்ட் சைட்ல நம்மளுக்கு எப்பயுமே ரைட் சைட்ல வந்து கேப் வரும், இதுல வந்து லெஃப்ட் சைட்ல வருது பாருங்க, இது உள்ள இந்த கேப்புள்ள கொடுத்து நாட்டை டைட் பண்ணிடணும். இதுதான் சிவன் கண். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒயர் வந்துடும். நம்மளுக்கு நெக்ஸ்ட் நாட் போடும்போது இங்க வந்து நீட்ல வந்து சிவனோட கண்ணு மாதிரி தெரியும். அ
அடுத்து என்ன பண்ணணும்னா நார்மல் நாட் போடணும் இப்போ நெக்ஸ்ட் சிவன் கண் நாட் போடணும் இப்போ என்ன பண்ணணும் மடிச்சிருக்க வயரை இப்படி கீழ பக்கமா வச்சிட்டு இந்த ரன்னிங் வயரை இப்படி எஸ் மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த லுக் குள்ள விடணும் விட்டுட்டு இந்த yellow வயரை இப்படி டைட்டா இப்படி கீழ கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு yellow வயர்ல கீழ இருக்கிற வயரை இந்த வலது பக்கமா இருக்க கேப்ல pink color வயர் கேப்ல கொடுத்து டைப் பண்ணிடணும் இதுதான் சிவன் கண் போடுறது மெத்தட் इपड़ी दां सिवन कन पोन्नु इप्पो नम्म आमला नट एप्पी पोरुदुन पाकला नेल्लिकाय मुडिच्चु नम्मलुक्कु आमला नट पोरुदुक्कु एप्पयुमे मून वयर तेव ओन्नु पात्तींगना रन्निंग वयरा यूस पन्नुवोम इन्नो रेंडु वयर वंदु नम्म कट पन्नि वच्च वयरला यूस पन्नुवोम नम्म एप्पयुमे फर्स्ट एडुक्कुर वयर वंदु रन्निंग वयरा दां इरुक्कुम इप्पो ना वंदु रन्निंग वयरा वंदु वाइट कलर वयरा मडिच्चु वच्चिरुक्केन इप्पो इन्नोन्नु वयर एडुत्तिरुक्केन इप्पो सेकंड वयर पात्तींगना ग्रीन वयर एडुत्तिरुक्केन इदु एन्ना पण्णनुम इदु रन्निंग वयर इदुक्कु मेल अप्पडि वेक्कणुम वेच्चिट्टु मूणावदु ओरु वयर एडुत्तुक्कणुम मूणावदु वयरा ना येलो कलर वयर एडुत्तिरुक्केन इंद रेंडु वयरुक्कुम मेल इप्पडि वेच्चु इद इप्पडि टाइट्टा इप्पडि पिडिच्चुक्कणुम इप्पो फर्स्ट एन्ना पण्णनुमना இந்த ரன்னிங் வயரா நம்ம நினைச்சிட்டு இருக்க ரன்னிங் வயரா நம்ம யூஸ் பண்ற வயரை இப்படி மேல் பக்கமா ரெண்டு வயருக்கு மேல இப்படி வைக்கணும் இந்த ஒயிட் கலர் வயரை அதுக்கு அடுத்து என்ன பண்ணனும் செகண்ட் வயரா இருக்க கிரீன் கலர் வயரை கீழ் பக்கமா இருக்கிற ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து கீழ இருக்கணும் ராங் சர்ஃபேஸ் வந்து எடுத்து இந்த ஒயிட் லுக் குள்ள மட்டும் ஒரே ஒரு லுக் இதல மட்டும் இப்படி விடணும் இப்போ ரெண்டாவது வயரா இருக்க yellow வயர்ல கீழ் பக்கமா இருக்கிற வயரை இந்த ரெண்டு லுக் குளியும் இப்படி விடணும் விட்டு நாட்ட டைப் பண்ணனும் நமக்கு நெல்லிக்காய் முடிச்சிடு ரெடி ஆயிடும் நாட்ட டைப் பண்ணிட்டா ஆம்லா நாட் ரெடி இதல கூட போட்டா ரொம்ப அழகா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி துண்டு வயர்ல ஃபர்ஸ்ட் போட கத்துக்கிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க கூடியில போடிங்கனா உங்களுக்கு ஈஸியா போட முடியும் இதுதான் ஆம்லா நாட் இது ரன்னிங் வயரா நம்ம யூஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த வயர் ரெண்டு ரெண்டு வயரா இதல தான் நம்ம ஜாயின் பண்ணி போயிட்டே இருக்கணும் இப்போ பிஸ்கட் நாட் எப்படி போறதுன்னு பார்க்கலாம் பிஸ்கட் நாட் போறதுக்கு நமக்கு 4 வயர் தேவை 4 வயர்ல ஃபர்ஸ்ட் 2 வயர் வந்து நம்ம பாக்ஸ் நாட் போடுற மாதிரி தான் பிஸ்கட் நாட்டும் 2 வயர ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணி வெச்சுக்கணும் டி ஈக்குவலா பக்கத்துல பக்கத்துல ஃபோல்ட் பண்ணி வெச்சிட்டு நான் இப்போ மூணாவது வயர எடுத்துக்கறேன் மூணாவது வயர ஈக்குவலா மடிச்சு இந்த ரெண்டு லுக் குள்ளியும் இப்படி வைக்கணும் வெச்சிட்டு இப்போ இந்த ரெண்டு green வயரோட கீழ் பகுதியை எடுத்து மேல் பக்கமா ஃபோல்ட் பண்ணி வைக்கணும் ஃபோல்ட் பண்ணி வெச்சிட்டு இப்படி நான் புடிச்சுக்கறேன் இப்போ pink colorல இருக்க கீழ இருக்க வயரை இந்த ரெண்டு லுக் குள்ளியும் விட்டணும் விட்டுட்டு நாட்ட டைட் பண்ணாதீங்க இப்போ நம்ம நானாவது வயரையும் போட்டாதான் பிஸ்கட் நாட் கம்ப்ளீட் ஆகும் இப்போ இப்போ என்ன பண்ணனும் இந்த ரெண்டு வயரியும் இப்படி முன் பக்கமா இப்படி மடிச்சு வச்சிருங்க மடிச்சு வச்சிட்டு இப்போ நானாவது வயர் எடுத்துக்கலாம் எடுத்து இந்த ரெண்டு லுக் மேலையும் வெச்சணும் வெச்சிட்டு முன் பக்கமா கொண்டு வந்த வயர மறுபடியும் பின் பக்கமா இப்படி வெச்சலாம் வெச்சிட்டு இந்த pink வயர்ல இருக்க கீழ இருக்கிற வயர ரெண்டு லுக் குள்ளே விட்டுறலாம் இப்போ நாட்ட மெதுவா டைட் பண்ணனும்
பிஸ்கட் நாட் வந்து ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, ஷேப் மாறிடும். நம்ம கரெக்ட் பொசிஷன் வர வரைக்கும் மெதுவாக எல்லா பக்கமும் ஈவனாக நம்ம டைட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு பிஸ்கட் நாட் ரெடி ஆயிடுச்சு. அஞ்சாவதா நம்ம ஜாஸ்மின் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த அஞ்சு நாட்டுமே நம்ம கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது கற்றுக்கிறதுக்கு நம்ம வேஸ்ட் ஒயர் வச்சு நம்ம கற்றுக்கிட்டோன்னா எல்லா விதமான கூடையும் நம்மளால் போட முடியும். இது வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது இந்த அஞ்சு நாட்டும். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற துண்டு ஒயர் அப்படி இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு போட போகிறீங்கன்னா நம்ம ஒயர் வாங்கிட்டு வந்து ஒரு ஆறு துண்டு கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி நாட்ஸை வந்து நீங்கள் பிரித்து பிரித்து ஒரு அந்த ஆறு நாட்டையே வச்சு எல்லா நாட்டையுமே நீங்கள் கற்றுக்கலாம். பிரித்து பிரித்து போட்டு பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சின்ன சின்ன கூடையெல்லாம் போட ஆரம்பிங்க. போட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா பெரிய கூடையெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா, பெரிய கூடையை மீன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு கூடை போடும்போது ஃபஸ்ட்டு ஒன் ரோல் கூட போடணும், அதுக்கப்புறமா ரெண்டு ரோல் கூட போடணும், அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் போடணும். இது ரெண்டுமே நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களால் ஒயர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். அதுக்கப்புறமா உங்களால் பெரிய கூடையெல்லாம் கண்டிப்பாக போட முடியும். இப்போ நம்ம ஜாஸ்மின் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஜாஸ்மின் நாட் போடுறதுக்கும் ரெண்டு ஒயர் தான் தேவை. ஜாஸ்மின் நாட் வந்து பாக்ஸ் நாட் மாதிரி தான், ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான். நம்ம ரெண்டு ஒயர் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நார்மல் நாட்க்கு எப்படி வைப்போமோ அதே மாதிரி லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை வைக்கிறேன். நம்ம பாக்ஸ் நாட் போடும்போது இப்படி கீழே இருக்க ஒயரு அப்படியே ரைட் பக்கமாக வச்சு ஃபோல்ட் பண்ணி மேலே வைப்போம். ஆனால் நம்ம ஜாஸ்மின் நாட் பலாமுல் முடிச்சுன்னு இதை சொல்லுவாங்க. அதில் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற ஒயர் இப்படி லெஃப்ட் சைடாக இருக்கணும், அந்த கீழே இருக்கிற ஒயரு அதை எடுத்து நம்ம நாட் மேலே மட்டும் வைக்கக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் கலர் லூக் குழியும் நம்ம விடணும். விட்டுட்டு இப்போ செகண்ட் இருக்கிற ஒயரும் இந்த லெஃப்ட் பக்கம் தான் இருக்கணும். நம்ம நார்மல் நாட் போடும்போது ரைட் பக்கம் இருக்கும், இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த கீழே இருக்கிற ஒயரை எடுத்து இந்த ரெண்டு லூக் குழியும் விடணும். விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிடணும். இது வந்து சின்னதா அழகா ஒரு மொட்டு மாதிரி வரும். இது வந்து நார்மல் கிராஸ் கட்ல போட்டுட்டு நீங்க மேல போடும்போது இந்த நாட் வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு கூட ரொம்ப அழகா இருக்கும், டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஜாஸ்மின் நாட் மொட்டு மாதிரி இருக்கும். இதனால்தான் இதுக்கு வந்து ஜாஸ்மின் நாட் வச்சிருக்காங்க. இது வந்து பலாமல் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம பலாப்பழத்துக்கு மேலே வந்து முள் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால இருக்கிறதால அந்த பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த அஞ்சு நாட்டும் நீங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் இதை ஃபுல்லாகவே போட கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களால் எல்லா கூடையுமே போட முடியும், எல்லா விதமான கூடையும் போட முடியும். நீங்கள் பிகினஸாக இருந்தால் இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஓன் பர்பஸ்க்கு போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா சின்ன சின்ன கூடை நீங்கள் போடும்போது உங்கள் நியர்பை இருக்கிறவங்களுக்கு அதை பார்த்துட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் சேல் பண்ணுங்கள். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் இதை ஈஸியான ஒரு பிஸ்னஸாக கூட உங்களால் பண்ண முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.